அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவில் படித்தவங்களுடைய வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, நம்மளுடைய கவர்மெண்ட்லேயே அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்பு வெளியே வருது அப்படின்னா அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான். அது நம்ம நினைக்கிறது பூரா இந்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இதை தாண்டி நிறையா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நிறையா கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது விஷயமாக வெளியானக்கூடிய ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல முறை உங்ககிட்ட, ஒரு போஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது அது எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு பார்க்காதீங்க, அது பெர்மனெண்ட்டாக டெம்பரவரியாக அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த போஸ்ட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்டும் நாலேஜும் சர்டிஃபிகேட்டும் நமக்கு ரொம்ப பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எடுத்த உடனே இது நமக்கு செட் ஆகாது, ஒரு போஸ்ட் தான் இருக்குது, டெம்பரரி ஜாப்பாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு ஜாப்பையுமே நீங்கள் ஒதுக்காதீங்க. வரக்கூடிய ஜாப்பை ஆஃபரை நல்ல முறையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வெளியான ஒரு முக்கியமான ஜாப்பு தான் ஆபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்டு ஸ்பான்சர்ட் ரிசர்ச், ஐஐடியில் மெட்ராஸில் உள்ள ஒரு சென்ட்ரு. அங்கே வந்து வெளியானக்கூடிய ஒரு அறிவிக்கை தான் டெம்பரவரி போஸ்ட் ஆஃப் பில்டிங் சஸ்டைனபிலிட்டி அனலிஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவிலில் வெளியானக்கூடிய போஸ்ட்டு தான் இந்த பில்டிங் சஸ்டைனபிலிட்டி அனலிஸ்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுக்கு கோஆர்டினேட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஐஐடி மெட்ராஸில் உள்ளவங்க. ஸோ ஒரு ஒன் இயரு இதுக்கு வந்து ஒன் இயர் தான் அந்த போஸ்ட்டு, டெம்பரவரி போஸ்ட்டு ஒன் இயர் தான். பேஸ்டு நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து இந்த போஸ்ட் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டினுடைய என்ன தகுதி அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பில்லிங்கோடைய நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ சிவில் முடிச்சிருந்தால் போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. அங்கே போட்டிருப்பாங்க பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், 3 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கிங்கில் நாலேஜ் இருக்கணும், ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். எப்பயுமே ஒரு ரிப்போர்ட் நம்ம ஃபீல்டில் நம்ம ரிப்போர்ட் செக் பண்ணுறோம்னா அந்த ரிப்போர்ட்டை நம்ம ப்ராப்பராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பில்லிங் வந்து ப்ராப்பராக அந்த சஸ்டைனபிலிட்டியை செக் பண்ணி நம்ம ரிப்போர்ட் தந்துருக்கணும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். சேலரி வந்து 35,000 to 55,000 நம்மளுடைய சேலரி. மினிமம் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா. உங்கள் நீங்கள் ஒர்க்கிங் அதிகமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட்டாக வந்து 55,000 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு யூஸான ஜாப்பு. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் சிவில் முடித்தவங்க இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க டெம்பரவரி போஸ்ட்டு தான், கன்ஃபார்ம் கிடையாது, ஒன் இயர் தான் போஸ்ட்டு. இது அடுத்த அந்த ஒர்க் கன்னிவாஸ்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து icandsr.iitm.ac.in ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் ரெண்டு போஸ்ட் இருக்குது, நீங்கள் அப்ளை ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது, இன்னொரு போஸ்ட் கீழே வேற இதில் இருக்குது, அது வந்து நம்ம சிவில் இல்லை. ஸோ அதனால் நான் தரலை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இது நீங்கள் முழுக்க வந்து இதுக்கு இன்டர்வியூ ஃபீஸ்லாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். எக்ஸாம் வந்து அதிகமான பேர் அப்ளை பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் நாம் இது பண்ணுறத வச்சு நமக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க டெம்பரவரியாக இருந்தாலும் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை கிடையாது. நீங்கள் ஐஐடியிலே ஒர்க் பண்ணினீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணோம்னா நீங்கள் அங்கே யூனிவர்சிட்டி வாங்கிட்டு தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. அதனால் வந்து இது பண்ண தேவையில்லை. அதனால் எப்போ வரும் எப்போ நம்ம அவங்க கேட்க தேவையில்லை. இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் இந்த
ஏதாவது உங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி பிரிண்ட் எடுத்து recruitment@imail.iitm.ac.inக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிடணும். மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு மேற்கொண்டு அவங்கள இன்டர்வியூக்கு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஏஓ டிஏஓ அதெல்லாம் கிடையாது. இன்டர்வியூ கால் பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு அவங்க டெஸ்ட்டு வைக்கிறத பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டுடைய ஜாப்பு தான். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் நான் சொல்லியிருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். இல்லை மெயில் பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணதை அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் உங்களை அவங்க இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் கையில் கொண்டு போகணும். அவ்வளோதான். டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வைப்பாங்க. டெஸ்ட்டு முடித்து இன்டர்வியூ வைப்பாங்க. அதாவது நீங்கள் ஹார்டு காப்பி வந்து நீங்கள் அதை அப்ளிகேஷனில் வந்து இதில் பண்ணணும்னு சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சென்ட் பண்ணாலும் அந்த இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. ஆனால் போஸ்டரில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் உங்களை அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது நீங்கள் கொண்டு போகணும். இவ்வளவு தான் இதில் வந்து இது. எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ யாருன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சிவில் ஜாப்பு நீங்கள் முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இதோடைய டீட்டெயில் இதை நான் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் கீழே படித்து பாருங்கள். டவுட்னா கேளுங்கள். தேங்க்யூ.